வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். இப்போ December 22 க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓப்பனிங்லேயே வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவே வந்து பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 3513 ஸ்டார்ட் ஆகிட்டு டார்கெட் 1, டார்கெட் 2 அதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் இதுதான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஏறிட்டு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது 10:26 அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது உங்களுக்கு செல்லிங் வந்ததுக்கப்புறம் நல்லா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் நல்லாவே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதில் உங்களால் செல் காலில் ஈஸியாக வந்து ஒரு 10 points ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு. ஸோ பை கால் பார்த்தீங்க அப்படின்னா 12:35 வந்திருக்கு 3482. ஸோ 3482 வந்த பை கால் பார்த்தீங்கன்னா 3496 வரைக்கும் மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. இதுலேயும் உங்களால் ஈஸியாக ஒரு 1000 rupees வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கடுத்து செல் கால் வந்திருக்கு 1:30. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துட்டு டவுன் சைடில் ஒரு பாயிண்ட் கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8 points ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 points லாஸ் வந்து வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு. ஸோ பை கால் பார்த்தீங்கன்னா 1:40 வந்து வந்திருக்கு 3498. ஓகேங்களா? ஸோ இதனுடைய என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் எடுத்திருப்போம். ஏன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் 3498 வந்து தாண்டுது. அது என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3508 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதிலையும் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கடுத்து செல் கால். ஸோ இது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ட்ரீஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ பை பண்ணுறேன் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பையிங் என்ட்ரி போயிட்டு அதே சமயத்தில் செல்லிங் என்ட்ரி ரிவர்சல் ஆனாலும் டக்குன்னு நீங்கள் ரிவர்சலும் வந்து நடந்துக்கலாம். ஸோ அது மூலிமா உங்களால் மேக்ஸிமம் லாஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் மூலிமா உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்கள் எப்போயுமே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு குயிக் என்ட்ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் எந்த சைடு போகுதோ அந்த சைடு தான் வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ ட்ரெண்ட் ஏறிட்டே இருந்தால் பை பண்ணலான்னு, இறங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா செல் பண்ணலாம். அதே மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆச்சுனாலும் டக்குன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும், மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலிமா ஈஸியாக உங்களால் இந்த ஃபால்ஸான கால்ஸ் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கவும் முடியும். உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை கால் வந்து வந்திருக்கு, பட் பை கால்னுடைய ஃபாலோ அப் என்ட்ரி வரல. ஸோ என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அதுக்கடுத்து செல் கால் வந்திருக்கு, இங்கேயும் ஃபாலோ அப் என்ட்ரி வரல, நம்ம என்ட்ரி வந்து எடுத்துருக்க மாட்டோம். அதுக்கடுத்து பை கால் என்ட்ரி வந்திருக்கு, ஃபாலோ அப்பில் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து 3514 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 10 points ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலேயும் கூட ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், டெய்லி உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு வரும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் அவேயில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான என்ட்ரிஸ் என்ன, டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் சும்மா ஒரு 2 entry 3 entry எடுத்தாலே போதும், உங்களுக்கு தேவையான ஒரு 10-20 points வந்து ஈஸியாகவே வந்து புக் பண்ணிட்டு போயிடலாம். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி.